இது வரைக்குமான வேலைகளை முடித்ததால் அடுத்த பேஜ் எங்களுக்கு இன்னும் அவசரமாகவே செஞ்சு கொள்ளணும் வேணும் ஆல்ரெடி தேவையான எல்லா செக்ஷனையும் நாங்கள் டெம்ப்ளேட் பண்ணி வச்சுக்கிறோம் ரைட் இப்போ பெக் போகிறதுக்கு இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸிட் கொடுக்குறேன் எக்ஸிட்டாக ஏரியா வந்தோடனே இந்த வேட்பிரஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டேஷ்போர்டு லுக்கு போய்த்து திரும்ப பேஜஸ் லுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி வரலாட்டி நீங்கள் டேஷ்போர்டுக்கு போர்டுக்கு பேஜ் ஓல்ட் பேஜ் உள்ளுக்கு வந்து இப்போ சேவிசஸ் ஏரியாவை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் எடிட் கிளிக் பண்ணி எடிட் வித் எலமெண்டரை கிளிக் பண்ணி எலமெண்ட் பேஜ் ஒளியே போகிறேன் சரி வழக்கமான மாதிரியே நாங்கள் இந்த இடத்துலையும் டெம்ப்ளேட் மூலமாக ஹெடர் ஏரியாவை போட போகிறோம் ஹெடிங் பேனர் ஏரியா அதை இன்சர்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் இந்த பேஜ் வந்தோடனே ரெண்டாவது நான் போட போகிறது சேவிசஸ் ஏரியா திரும்ப எட் டெம்ப்ளேட் கொடுத்து இங்கே வந்து கிரிட் சேவிசஸ் இன்சர்ட் பண்ணிக்கொள்கிறேன் அப்ளை சரி ரெண்டாவது ஏரியாவும் சரி இதுக்கு ஒரு டைட்டிலும் டெக்லைனும் வரும் அதையும் போடுவோம் ரெண்டா மூணாவதா திரும்ப எட் டெம்ப்ளேட் கொடுத்து அடுத்த செக்ஷனையும் இம்போர்ட் பண்ணுவோம் போர்ட்ஃபோலியோ இன்சர்ட் எப்ளை சரி இது வரைக்குமான வேலைகள் முடிகிறதோட இதை காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் இந்த இடத்துல எங்களுக்கு எந்த டைட்டில் டெக்லைனும் இல்லை பேஸ்ட் திரும்ப இதையும் கிளிக் பண்ணி காப்பி இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்து கொள்கிறேன் இங்கே ரெண்டு டெக்ஸ்ட் போட்டிரும் ஆனால் ஒயிட் கலர் என்பதால் காட்டுறதில்லை ஸோ கலரை அண்டு டார்க் ப்ளூவுக்கும் மாற்றிக்கொள்ளு எலைமெண்ட் சென்டர் கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் எலைமெண்ட் சென்டர் அண்டு டார்க் ப்ளூக்கு இந்த கலரை மாற்றிக்கொள்கிறேன் மேலே ஒரு பேடிங் ஒன்று கொடுப்போம் ஓகே மேலே மார்ஜின் ஹண்ட்ரட் கொடுத்தா போதும் ஹண்ட்ரட் பிக்சல் மார்ஜினில் இங்கே ஒரு கெப் கொண்டு வரும் அதே நேரம் கீழே தேவண்டா இந்த சிக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே ஆல்ரெடி ஹண்ட்ரட் ஈக்குது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொடுப்போம் ரைட் சேவ் பண்ணி கொண்டாச்சு அடுத்த செக்ஷனில் எல்லாம் ஓகே இப்போ சேசஸ் பேஜுக்குண்டு யூனிக்கான ஒரு டிசைனை போடுறதுக்கு ஃப்ளக்ஸ் பாக்ஸில் ரோ எடுக்கிறேன் எடுத்து இதில் சிக்ஸ்டி பிக்சலுக்கு மார்ஜின் வச்சு கொள்வோம் மார்ஜின் சிக்ஸ்டி பிக்சல் வச்சாச்சு லே அவுட்டுக்கு வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துக்கொள்கிறேன் இங்கே ரோ ஒரிசன்டல் செலக்ட் ஆகிது எல்லாம் ஓகே நைன்டை கிளிக் பண்ணி கண்டெய்னர் உண்டு அப்படின்னா பேரண்ட் கண்டெய்னர் உள்ளுக்கும் ஒரு சைல்டு கண்டெய்னரை இம்போர்ட் பண்ணி கொள்வோம் இந்த சைல்டு கண்டெய்னருக்கு தேர்ட்டி டூ பெர்சன்டேஜ் கொடுக்குறேன் பிக்சல்லேருந்து பெர்சன்டேஜுக்கு மாற்றிட்டு ஃபுல் வித் கொடுத்துக்கொள்கிறேன் இப்போ ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் உள்ளுக்கும் இன்னொரு கண்டெய்னர் வச்சுருவோம் நெவிகேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்வோம் இந்த கண்டெய்னர் உள்ளுக்கும் இந்த கண்டெய்னர் இருக்குது இந்த கண்டெய்னரில் ஃபுல் வித் கொடுத்து இங்கே தேர்ட்டி டூ பெர்சன்டேஜ் கொடுக்குறேன் சரி இப்போ அடுத்ததாக இன்னொரு கண்டெய்னரை இது உள்ளுக்கு எட் பண்ண போகிறோம் பேரண்ட் உள்ளுக்கு சைல்டு சைல்டு உள்ளுக்கும் இன்னொரு சைல்டை இம்போர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நைன் டோட்ஸை கிளிக் பண்ணி இங்கே வந்து மூணாவது கண்டெய்னரை எட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த வேக்க முடிகிற நேரம்தான் நாங்கள் என்ன செய்ய வாரோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் பிகினர் ஆகியிருந்தா ஸோ இப்போதைக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மூணாவது கண்டெய்னரில் ஹைட் ஒன் தேர்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் அப்டேட் சரி இப்போ ரெண்டாவது அதாவது முதலாவது சைல்டு கண்டெய்னர் இங்கே இருக்கிற ரெண்டாவது நடுவுலீரத்தை கிளிக் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம் ஸ்டைல் டப்புக்கு போய்த்து இதில் பேக்ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ஒயிட் செலக்ட் பண்ணி கொள்கிறேன் போர்டருக்கு போய்த்து போர்டர் ரேடியஸில் எயிட் கொடுக்குறேன் போர்டர் ரேடியஸ்ன்றது இந்த கோார்னரில் இருக்கிற ரவுண்ட்னஸ்ஸை குறிக்கிறது ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்ததாக புக் ஒன்று கொடுப்போம் புக் ஷெடோவில் ஸ்ப்ரெட்டில் மைனஸ் டென்னும் பிளர் வெளிவில் தேர்ட்டியும் கொடுக்குறேன் இந்த புக் நாங்க நாங்கள் சூஸ் பண்ணி இங்க ஈக்கிறதுல அப்படியே drag பண்ணி 0.2 பாயிண்ட் டூ மாதிரி கொடுத்து ஓகே இந்த இடத்துல உள்ள இந்த value வர மாதிரி இப்போதைக்கு கொடுத்தீறேன் குடுத்து கொடுத்து சேவ் பண்ணி அடுத்ததாக முக்கியம் மேலே பேரண்ட் கண்டெய்னர் இந்த கண்டெய்னரில் அதுவும் பின்னால் தேவைப்படும் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் ரைட் கடைசியாக நாங்கள் எட் பண்ணின கண்டெய்னர் வந்து இந்த கண்டெய்னரில் டொப்பண்ட் பொட்டம் டுவெண்ட்டி பிக்சல் பேடிங் கொடுக்குறேன் பேடிங்கில் பொட்டமில் தேர்ட்டி பிக்சல் கொடுத்து கொள்கிறேன் இந்த வெளிவு எல்லாம் இங்கே வராது நடுவில் உள்ள இந்த செக்ஷனுக்கு வரக்கூடியது ஸோ இதை ரிமூவ் பண்ணி கொள்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அடுத்தது தேர்ட்டி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கண்டெய்னர் உள்ள போய்த்து அட்வான்ஸில் இங்கே அன்லிங்க் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதே நேரம் கீழே தேர்ட்டி அல்லது ஃபோர்ட்டி கொடுத்து அப்டேட் கொடுக்குறேன் சரி இப்போ மூணு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிடும் இது உள்ளுக்கும் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதலாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு லே ஜஸ்டிஃபை கண்டென்ட் அதில் சென்டர் கொடுத்து கொள்கிறேன் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம் கிளாஸிக்கில் போய்ட்டு என்னோடய டார்க் ப்ளூ அதை எடுத்து எடுத்துக்கொள்கிறேன் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கலர் எடுத்துறேன் அடுத்ததாக ஷேப் டிவைடருக்கு போய்ட்டு பொட்டமில் கேர்வ் சே எடுத்து அதை இன்வெர்ட் பண்ணி கொள்வோம் இன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அதே நேரம் கீழே எயிட்டி பிக்சல் கொடுத்து இதை அப்டேட் பண்ணி கொள்வோம் இந்த செக்ஷனுக்கான எலமெண்ட்டை இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி டைட்டில் ஒன்றை ட்ராப் பண்ணுறேன் இங்கே எங்களுக்கு தேவையான டைட்டில் கொடுக்கையில நான் டிசைன் கொடுத்துட்டு இதை எலைமெண்ட்டில் சென்டர் பண்ணிவிட்டு கலரில் ஒயிட் கொடுக்குறேன் எங்களுக்கு தேவையான ஃபோண்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த ஃபோன் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சு அந்த ஃபோன்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே இந்த பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி மாற்றி சேஞ்ச் எல்லாம் பண்ணி கொள்ளையில இப்போதைக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனை போடுவோம் அதுக்கு திரும்ப நைன் டோட்ஸ் கிளிக் பண்ணி வெளியே போய்த்து இன்னொரு ஹெடிங் எடுத்து ட்ராகன் ட்ரோப் பண்ணி இந்த ப்ளூ ஐக்கனுக்கு கீழே ப்ளூ லைனுக்கு கீழே வர மாதிரி போட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட்ஸ் ஃப்ரோம் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கொள்கிறேன் சரி இந்த டெக்ஸ்ட்டை எலைன்மெண்ட்டில் சென்டர் கொடுத்துட்டு இதில் ஒரு டார்க் ப்ளூ கொடுப்போம் அதே மாதிரி எங்களோடய பிரைமரி ஃபோன்ட்டான ஃபிராஸ் சேம் சூஸ் பண்ணி கொள்வோம் அண்டு திரும்ப இதில் ஸ்டைல் டப்பு போய்த்து சாரி ஃபண்ட் ஸ்டைல் டப்பு போயிட்டு அங்கே எங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணி கொள்ள போகிறோம் ஒன்றாவது வெயிட்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் சைஸில் டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்தீறேன் அப்படி பெக் வந்து அட்வான்ஸில் மைனஸ் டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த சேம் டைட்டில் திரும்ப ஒரு தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கொள்வோம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த மைனஸ் டுவெண்ட்டியை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் அண்டு இதில் கண்டென்ட்டில் நாங்கள் என்ன ப்ரைஸ் போடணுமோ அந்த ப்ரைஸை போட்டுக்கொள்வோம் இப்போ நான் ஃபோர் நைன்ட்டி நைன் டொலர் அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்லாஷ் பேப் ப்ரொஜெக்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கொள்கிறேன் சரி இப்போ இதில் ஸ்டைலுக்கு போய்த்து எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிக் கொள்ளையில அதே நேரம் இதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக போல்ட் பண்ணி கொள்கிறேன் ரைட் டெக்ஸ்ட் ஷெடோவுக்கு போய்த்து ஒரு நார்மல் ஷெடோ ஒன்று போட்டுக்கொள்வோம் ஒரு ஃபைவ் மாதிரி ஓகே சரி இப்போதைக்கு அப்டேட் பண்ணி சேவ் பண்ணி கொள்கிறேன் நைன் டோட்ஸை கிளிக் பண்ணி இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸை காட்டுறதுக்கு ஐக்கன் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் இந்த ஐக்கன் லிஸ்ட்டில் இந்த ஐக்கன் லிஸ்ட்டை நான் ட்ரேகன் ரொப் பண்ணி இந்த ப்ரைஸிங்கு கீழே போடுறேன் ஐக்கன் லிஸ்டில் உள்ள இந்த விஷயங்கள்ல சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ இந்த ஐக்கன் எப்படி எட் பண்ணுறேனா இங்கே வந்து ஐக்கன் லைப்ரரி தந்துடுறாங்க எங்களுக்கு தேவையான ஐக்கனை சர்ச் பண்ணியோ அல்லது சூஸ் பண்ணியோ எடுத்து போட்டுக்கொள்ள இப்போதைக்கு இந்த ரைட் வந்துர டிக்மார்ட்குள்ளே ஐட்டம் மட்டும் நான் வச்சுட்டு மற்ற ரெண்டையும் ரிமூவ் பண்ணி கொள்கிறேன் இங்கே வரக்கூடிய டெக்ஸ்ட்டை மாற்றி எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்ளும் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுருன்னு இப்போதைக்கு இது மாதிரி எங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த பேக்கேஜில் கொடுக்கலுமோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்து லிஸ்ட் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் இதையே டூப்ளிகேட் பண்ணி தேவையான அளவில் வச்சுக்கிறேன் ஸ்டைல் டேபிளில் போய்த்து எங்களுக்கு தேவையான அடுத்த வேலைகளை செஞ்சு கொள்ளலாம் ஒன்றாவது இந்த கலரை ஏஷ் கலருக்கு மாற்றி கொள்கிறேன் ஐக்கண்ட கலரை ரெண்டாவதாக டெக்ஸ்ட்டுக்கு போய்த்து டெக்ஸ்ட்டில் டைப்போகிரஃபியில் எங்களோட ஃபோண்ட்டை சூஸ் பண்ணிவிடுவோம் அண்டு ரெண்டாவதாக லைன் ஹைட்டில் ஃபோர்ட்டி பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன் லிஸ்ட்டுக்கு போய்த்து எல்லாத்தையும் சென்டராக எலைன் பண்ணிக்கொள்வோம் அண்டு வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு பண்ணிக்கொள்ளலும் கலரை கொஞ்சம் ஒரு டார்க்காக கலருக்கு மாதிரி ஆக்கிக்கொள்கிறேன் அப்டேட் கொடுத்தா இந்த செக்ஷனும் ஓவர் இப்போ இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன் இதில் ரெண்டாவதாக உள்ள இந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் உள்ளுக்குள்ளே இந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணி வேணுமே இதை க்ளோஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஏரியா ரிமூவ் ஆகுதோ அதான் எங்களோட டார்கெட் ஏரியா இதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கொள் ஒன் ரைட் தேவையான மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ரைசிங் டேபிள் வந்து இது இந்த டேபிளில் எங்களுக்கு தேவையான அடுத்த வேக்ஸையும் பண்ணிக்கொள்ளயிலும் உதாரணமாக இந்த ஃபியூச்சர்ஸ் ப்ரைசிங் அண்டு அடுத்த விஷயங்கள் டைட்டில் எல்லாத்தையும் மாற்றி கொள்வோம் இங்கே உள்ள அடுத்த வேர்க்கெல்லாம் பண்ணுறது இப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நெவிகேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்டையுமே மாற்றி தேவையான மாதிரி செஞ்சு கொள்ள இலம் ரைட் இப்போதைக்கு இதை விடியை வச்சுட்டு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த பேஜுக்கு வரக்கூடிய வேக்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு என்பதால் ரெஸ்பான்சிவ்னஸை செக் பண்ணி பார்ப்போம் அடுத்தது மோஷன் அனிமேஷனும் கொடுக்குறோம்டா இந்த செக்ஷனை மட்டும் கொடுத்துக்கொள்ளலாம் ஏன்டா உள்ளதுக்கு ஏற்கனவே நாங்கள் கொடுத்தீரோம் என்பதால் ரெஸ்பான்சிவ் மூடு போய்த்து டெப்லெட்டை கிளிக் பண்ணி அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் மேலெல்லாம் ஓகே ஆல்ரெடி கிரியேட் பண்ணது கீழே போனோம்டா இந்த செக்ஷனை பார்க்க வேண்டியது இப்போ இந்த மூணு டெப்பும் ரெண்டு லைனுக்கு வந்திது அதே நேரம் ஒழுங்காக எலைன் ஆகில்லான்னு மாதிரியும் இருக்குது ஸோ இந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணி செலக்ட் கொள்கிறேன் அதே நேரம் ரைட் கிளிக் பண்ணி நெவிக்கேட்டரையும் பண்ணி கொள்கிறேன் நான் சரியான கண்டெய்னர் தான் சூஸ் பண்ணிடுறோமான்னு பார்க்க அப்போ உண்மையிலே இங்கே ஒன்றுங்க செலக்ட் இந்த கன்டெய்னரை தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் இது மொத்தத்துக்குமான பேரன் கண்டெய்னர் ஸோ இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லே அவுட்டில் தேர்ட்டி டூ இன்ட்டு இருக்க ஃபோர்ட்டி அதே நேரம் பிக்சல்லேருந்து பெர்சன்டேஜுக்கு மாற்ற போகிறோம் அப்போ ஃபோர்ட்டி ஃபைவ் இங்கேலேயும் ஃபோர்ட்டி ஃபைவ் கொடுத்தாண்டா அப்போ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் வரத்தால் அடுத்த செக்ஷன் கீழே போகும் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கண்டெய்னர் இது கம்ப்ளீட்டாக உள்ள கண்டெய்னர் அதை கிளிக் பண்ணி அதிலேயும் பிக்சல்லேருந்து பெர்சன்டேஜ் அண்டு ஃபோர்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கொள்கிறேன் சேம் மூணாவது கண்டெய்னருக்கு போகும் அங்கேயும் பிக்சல்லேருந்து பெர்சன்டேஜ் அண்டு ஃபோர்ட்டி ஃபைவ் இப்போ எலைன்மெண்ட் அது இது எல்லாமே ஓகேன்ற மாதிரி வந்து இது அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் கடைசியாக சேவிஸ் பேஜிட மொபைல் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லுக்ஸ் குட் எல்லாமே ஓகேன மாதிரி இருக்குது ஆனால் இந்த ரவுண்டவுட்ல பேடிங் கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி இருக்குது அதை இங்கே வைத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் அட்வான்ஸுக்கு பேர்த்து இங்கே சிக்ஸ்டி கொடுத்தீரோம் அதை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிங்க் கொடுத்து இதில் ஒரு டுவெண்ட்டி மாதிரி கொடுப்போம் ஓகே ஆல் கிரேட் இப்போ அப்டேட் கொடுத்தேன்டா இந்த பேஜுக்கான எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சு சரியா இப்போ இந்த நெவிகேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மேலே இங்கே கொடுத்தீற மாதிரி இந்த யுஐ அப்படின்ற டிசைன் இந்த இடத்துல ஒரு லிங்க் ஒன்று மாதிரி கொடுத்திடும் ஆனால் லிங்க்குக்கு ரீடெரக்ஷன் லிங்க் கொடுத்த ஒரு ஹேஷ் மட்டும் கொடுத்திடும் அப்போ இந்த லிங்காக கொடுத்து யூஐ டிசைன் சம்மந்தமாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேசுகிற மீனிங்கண்டா அதே மாதிரிங்கால எஸ்இ வெப் டிசைன் கிராஃபிக் டிசைன் இது மாதிரி ஒவ்வொரு சேவீசஸும் வரும் அந்த சேவிசஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேச விரும்பினீங்கண்டா அதுக்கான செப்பரேட் பேஜை க்ரியேட் பண்ணணும் அப்போ உதாரணத்துக்கு இப்போதைக்கு யூஐ டிசைனுக்கான செப்பரேட் பேஜை கிரியேட் பண்ணுவோம் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் கொடுத்து வெளியே போய்த்துக்கொள்கிறேன் திரும்ப இந்த வேட் ப்ரஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பெக் போனண்டா பேஜஸ் செக்ஷன் வரும் இதில் வந்து எட் நியூ பேஜ் கொடுத்து எனக்கு எத்தனை பேஜ் வேணும் நான் க்ரியேட் பண்ண இப்போ யூஐக்கான தனி பேஜ் என்பதால் யூஐ டிசைன் அப்படின்ட்டு டைட்டில் கொடுத்து ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி கொள்றேன் முதலாவது ரெண்டாவது எடிட்ரி எலமெண்ட்டை கொடுத்து எலமெண்ட்டை பேஜிலும் போகிறேன் அப்போ வழக்கமான மாதிரியே என்னோடய எல்லா பேஜுக்கும் ஒரே தீம் ஒரே ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம் ஆரம்பத்தில் இருக்கிற ஹெடிங் ஏரியாவுக்கு ஹெடிங் பேனர் ஏரியான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண அந்த வெனரை இம்போர்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணி கொள்வோம் அப்ளை ரெண்டாவது தான் இங்கே ஒரு அபவுட் செக்ஷன் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூஐ சம்மந்தமாக பேசுகிறதால யுஐட ஒரு சின் இன்ட்ரூவ் கொடுக்குறதுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு போய்த்து இந்த ரெண்டு கண்டெய்னர் உள்ள ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த நைன் டோட்ஸ் சாரி சிக்ஸ் டோட்டை கிளிக் பண்ணி அங்கே அட்வான்ஸுக்கு போய்த்து அதில் சிக்ஸ்டி பிக்ஸல் பர்சன்டேஜில் சாரி சிக்ஸ்டி பிக்சல் பேடிங் கொடுத்து கொள்கிறேன் இதில் ஒரு இமேஜும் இதில் ஒரு டெக்ஸ்ட்டும் வர மாதிரி தான் எங்கள் ஐடியா ஸோ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு இமேஜை ட்ராகன் ட்ரா பண்ணி அதுக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணி கொள்வோம் நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணி செலக்ட் கொடுத்து கொள்றேன் இப்போ இந்த இமேஜை சும்மா இப்படியே வைக்காமல் இதில் ஒரு மாஸ்கிங் போட்டுக்கொள்வோம் ஏற்கனவே நான் போட்ட மாதிரி மாஸ்க் சேஷனை பேத்து மாஸ்கை எனேபிள் பண்ணிவிட்டு சும்மா சர்க்கிள் இருந்தேண்டா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை ஸோ இதில் வந்து ப்ளப்ண்டை இந்த செக்ஷனை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொண்டாச்சு டைட்டில் ஒன்று ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன் இந்த டைட்டில் வேண மேலும் இந்த காப்பி பண்ணி எடுக்கோ மேலும் இப்போதைக்கு தேவையில்லை என்பதால் இங்கே டிரெக்டாக வந்துட்டேன் ஸ்டைலில் இது அப்படி இக்கட்டும் அட்வான்ஸு பேர்த்து இங்கே மார்ஜினில் ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன் சாரி லெஃப்ட் சைடில் ஃபோட்டோ பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன் ஆல் ரைட் இப்போ இந்த செக்ஷனை மிடிலாக கொண்டு வரணும் ஸோ அதுக்கு சென்டர் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்கிறேன் ரைட் இந்த இடத்துல யூஎக்ஸ் சம்மந்தமாக பேசுகிறோம் என்பதால் யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறேன் இந்த டைட்டில் எங்களுக்கு தேவையான கலரில் ஃபில் பண்ணி கொள்வோம் நான் டார்க் ப்ளூ கொடுத்துட்டு அதுக்கு சார்ந்த ஒரு பிளாக் மாதிரி எடுத்துக்கொள்கிறேன் ரைட் அடுத்ததாக எங்களுக்கு தேவையான ஃபண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு சைஸில் ஒரு சேஞ்ச் பண்ணி கொள்வோம் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டரை போட்டுக்கொள்வோம் இப்போதைக்கு இதில் இந்த சேஞ்சஸ் நான் பண்ண போகிற இந்த டெக்ஸ்ட் எல்லாம் தேவையான கொஞ்சம் லேட்டாகி எல்லா டெக்ஸ்டையும் மாற்றி எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்வோம் நான் பிக்சல் ரேட் இங்கே மார்ஜின் கொடுத்தது இதுக்கு மட்டும் எப்ளை ஆகிக்குது இதுக்கு அப்ளை ஆகில ஸோ இந்த மார்ஜின் இங்கே வந்து கேன்சல் பண்ணி கொள்கிறேன் ஃபோட்டோ பிக்சல் அண்டு அதை அப்படியே இங்கே கொடுத்து ரெண்டுக்கும் சேர்த்து வர மாதிரி ஃபோட்டோ பிக்சல் கொடுக்குறேன் ஆல்ரைட் இப்போ இந்த செக்ஷனும் ஓகே அடுத்ததாக ஒரு செக்ஷன் போடுறதுக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் ப்ளஸில் இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரோ உள்ளுக்கும் பேடிங்கில் சிக்ஸ்டி பிக்சல் பேடிங் போட்டுக்கொண்டும் இதுக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜையும் செட் பண்ணிக்கொள்கிறேன் நாங்கள் நான் செஞ்சு அதே வேலையை தான் இப்போ செஞ்சு கொண்டுறேன் ப்ளஸ் பட்டனில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ரைட் இந்த இமேஜில் சென்டர் சென்டர் அடுத்தது ரிப்பீட்டில் இன்னும் ரிப்பீட் இங்கே கவர் கொடுத்தா ஆல் ரைட்டாக செட் ஆகிடும் அண்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு ஓவலே போட்டுக்கொள்கிறேன் ஓவலேக்கு கிளாஸிக்கில் போய்த்து என்னோடய டார்க் ப்ளூவை சூஸ் பண்ணி இதில் அப்போசிட்டியாக கொஞ்சம் கூட்டி டார்க்னஸை எடுத்துக்கொள்கிறேன் ரைட் இப்போ அடுத்ததான் இந்த இடத்துல ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஐகன் பாக்ஸ் சர்ச் பண்ணுறேன் ஐக்கன் பாக்ஸில் இந்த ஐக்கான் பாக்ஸை ட்ராகன் ரொப் பண்ணி இங்கே போட்டுக்கொள்கிறேன் சாரி இதில் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்லை டைட்டிலும் ஐக்கனும் இருந்தால் போதும் இந்த ஐக்கன் லெஃப்டில் ஈர்க்கணும் டைட்டில் ரைட்டில் ஈர்க்கணும் அண்டு எலைன்மெண்ட் வந்து மிடில் இருந்தா ஓகே இப்போ ஐக்கனுக்கு வருவோம் இந்த ஐக்கன் வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கலும் எங்களுக்கு டிஃபால்ட் இருந்து ஃப்ரேம் அண்ட் டைட்டிலில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொள்ளையிலும் ஐக்கன் என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணி கொள்ளையிலும் உதாரணமாக நான் இங்கே மணி பேக் கேரண்டி கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல ஐக்கன் ஒன்று சர்ச் பண்ணிக்கொள்கிறேன் மணி ரிலேட்டடாக ஸோ மனின்னு சர்ச் பண்ணால் எங்களுக்கு வரக்கூடிய இந்த ரிசல்ட்டில் ஒரு ஐக்கனை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இன்சர்ட் கொடுத்தா இங்கே அப்ளை ஆகிடும் அடுத்ததாக ஸ்டைலுக்கு போய்த்து ஐக்கனுக்கு ஒயிட் கலரில் கொடுத்து கொள்கிறேன் அட் சேம் டைம் ஹோவை பண்ணுறேன்டா அதில் இப்போதைக்கு எஃபெக்ட் கொடுக்க தேவையில்ல கீழே போய்த்து கன்டென்ட்டில் இதுலேயும் ஒயிட் கலர் கொடுத்துக்கொள்கிறேன் அண்டு ஐக்கன் சைஸை குறைச்சி தேவையான மாதிரி செட் பண்ணி அடுத்த விஷயம் ஐக்கனுக்கு ஃப்ரேம் வந்தியுது இந்த ஃப்ரேம்ட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிடலாமான்னு பார்ப்போம் ஓகே போர்டை வித் இடத்துல டூ கொடுத்தேன் டூ பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி இந்த போர்டை வித் இந்த ஃப்ரேம் சைஸ் இது அதே ஓகே பக்ஸில் இந்த மணி பேக் கேரண்டியில் கேரண்டியை செகண்ட் லைன் கொண்டு வரத்துக்கு இங்கே பிரேக் டெக் கொண்டு போட்டுக்கொள் நெக்ஸ்ட் எம்எல் மூலமாக சரி அதுவும் ஓகே அடுத்ததாக ஸ்டைலுக்கு வந்து இதை லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணி கொண்டா ஹோல்ட் செட் ஆகிடும் டைப்போகிராஃபியில் எங்களுக்கு தேவையான font பை சூஸ் பண்ணி கொள்வோம் அக்கா அந்த ஸ்டைலிங்கில் இந்த இடத்துல கண்டெண்ட்டுக்கு போய்த்து இந்த கண்ட் ஸ்பேஸிங் இடத்தை டூ பிக்சருக்கு ஆக்கிக் கொண்டு இதை சரியாக நேருக்கு நேராக வச்சுக்கிறேன் ரைட் இந்த செக்ஷன் அப்படியே முடிஞ்சு இதில் தேவையான வேறு மாற்றங்களும் உங்களோட டிசைன் நாலேஜுக்கு ஏற்ப செஞ்சு கொள்ளேன்னு இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க மேடம் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கொள்ளுறேன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த சிக்ஸ் டொட்டை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் சென்டரை அலைன் பண்ணி சென்டர் கொடுத்தா சென்டர் அலைன் ஆகிடும் அடுத்தது இந்த மூணு எஃபெக்ட்டுமே என்னோடய முழு இந்த செக்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிறது மாதிரி செட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐக்கன்லையும் அதே நேரம் கண்டன்ட்லையும் கொஞ்சம் சைஸை கூட்டிக் கொள்வோம் ஃபோர்ட்டி பிக்சல் கொடுத்தீரேன் ஓகே ஃபோர்ட்டி பிக்சல் தேர்ட்டி பிக்சல் அப்படின்ற அடிப்படையில் எல்லாத்தையும் கொடுத்தீறேன் இதை அப்படியே வச்சுட்டு அட்வான்ஸுக்கு பித்து ரைட்டில் தேர்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் சரி இப்போ அப்படியே காப்பி பண்ணி இங்கால ஸ்டைலாக பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் இங்காலையும் ஸ்டைலில் பேஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு எனிமேஷன் கொடுக்குறோண்டா அதையும் செஞ்சு கொள்ளையிலும் இங்கே வந்து மோஷனில் எங்களுக்கு தேவையான ஒரு எனிமேஷன் ஃபேடின் டவுன் கொடுப்போம் இங்கால சேம் ஃபேட் இன் டவுன் மோஷன் எஃபெக்டில் ஃபேடின் டவுன் அண்டு ஃபாஸ்ட் இதுலேயும் ஃபேடின் டவுன் ஃபாஸ்ட் கொடுப்போம் ஃபேட் இன் டவுனில் ஃபாஸ்ட் ஓகே இதை கொடுத்துட்டு இன்னும் அந்த சென்டர் கொடுத்தாலும் எங்களுக்கு சரி வரல ஸோ திரும்பவும் சிக்ஸ் டோட்டை கிளிக் பண்ணி இதை ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்றத கொடுத்து இந்த முழு செக்ஷனுக்கும் வர மாதிரி செட் பண்ணி கொண்டுட்டோம் அப்டேட் கொடுத்தா சேவ் ஆகிடும் அடுத்ததான் இன்னொரு செக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அந்த செக்ஷனை இங்கேருந்து காப்பி பண்ணுவோம் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த பிளாங்க் ஏரியாவில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இந்த இமேஜை இங்கேலேயும் இந்த டெக்ஸ்ட்டை இங்காலேயும் கொண்டு வரணும் ஸோ இந்த இமேஜ் செக்ஷன் கண்டெய்னர் அப்படியே தூக்கி இங்கால கொண்டு போனேன்டா இந்த பிங்க் ஐக்கனை பார்த்துட்டு பிங்க் கலரை பார்த்துட்டு எங்களுக்கு ட்ராப் பண்ணிடல அப்போ இது ரெண்டும் ரெண்டு பக்கத்துக்கு மாறிடும் அண்டு இந்த பக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு பேடிங் கொடுத்து வச்சுருந்தோம் மார்ஜின் ஒன்று கொடுத்து வச்சுருந்தோம் அதை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஈக்கிற இமேஜ் எங்களுக்கு தேவையில்ல ஏற்கனவே மேலே இமேஜ் ஒன்று ஈக்கிறதால வீடியோவை இப்படி எம்பட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு சிம்பிள் தான் வீடியோன்னு சேர்ச் பண்ணுறேன் இங்கே வரக்கூடிய இந்த வீடியோவை சூஸ் பண்ணி ட்ராகன் அண்ட் பண்ணி கொண்டேன் என்ன பிளாட்ஃபார்மில் வீடியோ விற்கிதோ அதை எங்களுக்கு சூஸ் பண்ணி கேலம் யூடியூப்ல இருந்தேன்னா டேரெக்டாக யூடியூப் லிங்கை போட்டுக்கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி விமியோ டெய்லி மோஷன் வீடியோ ப்ரெஸ் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து மாரி அப்படியும் இல்லை நான் சொந்தமாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்டா வீடியோவை இங்கே அப்லோட் பண்ணிட்டேயிலும் மீடியா செக்ஷனில் வந்து எட்நியூ மீடியா ஃபைலில் எங்களுக்கு தேவையான மீடியா ஃபைல் அப்படின்னா வீடியோவை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் பண்ண ஃபைல்ட லிங்க்கை காப்பி பண்ணிக்கொள்ளணும் உதாரணமாக இதுதான் அந்த ஃபைலு எப்பவுமே அப்போ இங்கே வந்தேன்னா கோப்பி லிங்க் கோப்பி யூஆர்எல் டூ கிளிப் போர்டுன்றேயும் இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளையில அப்போ அந்த நேரம் கட்டாயம் செல்ஃப் ஹோஸ்டட் அப்படின்றத கொடுக்கணும் இப்போதைக்கு நான் யூடியூப்லேருந்து எடுத்து போட போகிறேன் என்பதால் முதல்ல யூடியூப் போய்த்து ஒரு வீடியோட யூஆர்ஓவில் காப்பி பண்ணிக்கொள்றேன் ஷேர் கொடுத்து இங்கே வரக்கூடிய அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ண போதும் எம்பட் பண்ணி காப்பி பண்ண தேவ லிங்கையே அந்த லிங்க்கை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ எம்பர்ட் ஆகி வந்துடும் இங்கே காப்பி பண்ண அதே சேம் வீடியோ இங்கால எம்பட் ஆகி வந்துடும் அப்போ இந்த இவ்வளோ தான் சிம்பிள் இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளுமே இவ்வளோ வரைக்குமான இந்த விஷயங்கள் போதும்டா ஓகே இல்லாட்டி தேவையான எடிட்ஸை இங்கே செஞ்சு கொள்ளு ஃபைனலாக இந்த பேஜில் எஃப்ஏ கியூ செக்ஷன் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொள்வோம் அதுக்கு முதலாவது ஒரு டைட்டிலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி சின்ன டைட்டில் ஒன்றும் தேவை ஸோ இதையும் காப்பி பண்ணி சாரி இதுலேருந்து ஒரு டூப்ளிகேட்டை கொள்வோம் அண்டு ரெண்டையும் சென்டலன் பண்ணிவிட்டு ஒரு டைட்டிலை எங்களுக்கு தேவையான மாதிரி சின்னதாக வச்சுக்கொள்கிறேன் டுவெண்ட்டி டூ பிக்சல் கொடுத்து எஃப்ஏ கியூ செக்ஷனை போட போகிறோம் என்பதால் எஃப்ஏ கியூ அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்கிறேன் அதே நேரம் செகண்டரி டைட்டிலில் அதாவது பெரிய மெயின் டைட்டிலில் ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்க் கொஷன் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டோம் எஃப்ஏக்யூ செக்ஷன் ஒன்று போட போகிறோம் இதுக்கு எக்கோடியன் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டால் வரக்கூடிய இந்த ரிசல்ட்லேருந்து ஒரு ரிசல்ட்டை டிராகன் ட்ராப் பண்ணினா போதும் எஃபென்ஷியல் எடனில் வந்த இந்த ஐக்கனை நான் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ எஃப்ஏக்யூ செக்ஷனுக்கான பேசிக் இது வந்துட்டு இப்போ இதுலேருந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி அவுட் புட் ஒன்று எடுத்துக்கொள்ளையில முதலாவது அட்வான்ஸுக்கு பேர்த்து பேடிங்கில் சிக்ஸ்டி பிக்சல் ஈவனாக கொடுத்துட்டு மேலேயும் கீழேயும் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் ஓகே மேலே தேர்ட்டி ரெண்டு சைட்லேயும் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு பட்டமில் சிக்ஸ்ட்டி பிக்சல் அப்படியே வச்சுருன் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு தேவையான எடிட்ஸை இங்கேயே பண்ணிக்கொள்ளையில இப்போ இந்த செக்ஷனில் நாங்கள் எடிட் பண்ணோம்ண்டா இந்த ரெண்டு கண்ட்ரோல்லையும் தேவையான கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கொள்ளையில கண்டென்ட் செட்டிங்ஸ் அதுக்கு பேர்த்து இங்கே எங்களுக்கான கேள்விகளையும் பதிலையும் டைப் பண்ணி கொள்றதுக்கான ஸ்பேஸ் வைக்கும் அதே நேரம் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஐக்கன்ஸ் அண்டு அடுத்தடுத்த விஷயங்களையும் இங்கேயே சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும் எஃப்ஏக்கு செக்ஷன் கீழே எங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய கேள்விகளை லிஸ்ட் பண்ணி அந்த கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற இந்த கேள்விகள் அடுத்தது பதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இந்த வேலையை முடித்தாச்சு அடுத்ததாக இந்த டெப்புக்கு ஒரு ஸ்டைல் எட் பண்ணுறதுக்காக இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஸ்டைல் டெப்பு கீழே டெப் ஸ்டைல் இருக்குது இதை சூஸ் பண்ணி அதில் ஹோவர் எஃபெக்ட் கீழே பேக்ரவுண்ட் கலரில் கிளாசிக் சூஸ் பண்ணி என்னோடய குளோபல் கலர்லேருந்து டார்க் ப்ளூவை சூஸ் பண்ணி ஹோவை பண்ணுற நேரம் எங்களுக்கு வரக்கூடிய இந்த டார்க் ப்ளூ கலர் எஃபெக்ட் எடுத்துகிறேன் இப்படி நாங்கள் ஹோவை பண்ணுற நேரம் பிளாக் கலராக இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டுக்கு மாறுறதுக்கு கீழே டெக்ஸ்ட் கலருக்கு நேராக இந்த ஒயிட்டை சூஸ் பண்ணி அந்த எஃபெக்டை கொண்டு வந்து இது ஹோவர் எஃபெக்டில் அடுத்ததாக எக்டிவ் வைக்கிற நேரம் ஒரு டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணிடணுண்டா எக்டிவ் வைக்கிற நேரமும் பேக்ரவுண்ட் டார்க் ப்ளூலேயும் டெக்ஸ்ட் ஒயிட்லையும் விற்கிறதுக்கு எக்டிவுக்கு வந்து இங்கேயும் குளோபல் கலரில் டார்க் ப்ளூ கலரையும் இந்த இடத்துல ஒயிட்டையும் சூஸ் பண்ணி இந்த செக்ஷனுக்குரிய விசை முடிச்சிடும் இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த டிசைன் ப்ரொசை முடிச்சிட்டோம் யுஐ டிசைன் பேஜ் வந்து என்னோடய மொபைல் டிவைஸுக்கும் டெப்லெட் டிவைஸுக்கும் ரெஸ்பான்சிவாகிற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதில் டேப்லெட் மூடாக ஒன் பண்ணி கொள்கிறேன் இங்கே வந்து பார்த்தோம்டா ஆல்ரெடி எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் நிற்கிது ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போம் இந்த இமேஜ் கொஞ்சம் சென்டராக வந்த நல்லம் ஸோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கண்டெய்னரை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துக்கொள்கிறேன் அப்டேட் இந்த இடத்துல சில டெக்ஸ்ட் ஓவர்லேப் ஆகிக்குது ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணி கொள்வோம் இங்கே ஐ கண்ட சைஸை நான் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் கண்டன்ட் டைப்போகிராஃபியும் ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதை அப்படியே right click பண்ணி கோப்பி அண்டு பேல் ரைட் இந்த செக்ஷன்லேயும் works ஓகே இதையும் நடுவு காக்குறதுக்கு எடிட் கண்டெய்னர் கொடுத்து இங்கே சென்டர் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட்டை க்ரியேட் பண்ண இந்த செக்ஷனும் ஓகே தேவண்டா இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணி எனக்கு இது ஓகே லுக்கிங் குட் ஸோ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு மொபைல் டெப்பை மொபைல் போர்ட்ரேட்டை ஒன் பண்ணி திரும்ப மேலே போய்த்து பார்ப்போம் இங்கேயும் எல்லாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனோம்னா இதில் சில பிரச்சனை இருக்குது முதல்ல இந்த edit container கொடுத்து padding adjust பண்ணி கொள்வோம் சிக்ஸ்டி பிக்சல் பேடிங் கொடுத்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் தேர்ட்டி பிக்சல் கொடுப்போம் எட்டு நாங்கள் தான் சரி அடுத்ததாக யூஐ டிசைனில் அட்வான்ஸுக்கு வந்து மார்ஜினில் இந்த ரெண்டு லிங்கையும் unlink லிங்க் பண்ணிக்கொண்டேன் ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டான லுக்குக்கு வந்து இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தோம்டா இதை adjust பண்ணி ஒரிஜென்டலாக left லெஃப்டை click பண்ணுறேன் ஓகே இதை அப்படியே காபி பண்ணி அடுத்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் மூணு ஐக்கனுக்குமே அதே மாதிரி செஞ்சு செஞ்சுக்கொள்கிறேன் இதையும் கிளிக் பண்ணி ஸ்டைல் டெப்பில் லெஃப்ட் கொடுத்து செட் பண்ணி மூணாவது டெப்புக்கும் ஸ்டைலில் லெஃப்ட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் அடுத்ததாக யுஐ டிசைனில் டைட்டிலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சைஸ் ஃபோன் சைஸை அண்டு எடிட் கண்டெய்னர் கொடுத்து அட்வான்ஸில் பேடிங்கை சிக்ஸ்டி தேர்ட்டினை மாதிரி கொள்வோம் கொள்ளுறாய்ட் எனக்கு கீழே செக்ஷனில் இந்த டைட்டிலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவோம் இந்த எஃப்ஏக்யூ லிஸ்ட் ஆகிடுற செக்ஷன்லேயும் எடிட் கண்டெய்னர் கொடுத்து அட்வான்ஸுக்கு போய்த்து பேடிங்கை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டோம் ஓகே அப்டேட் கொடுத்தா இந்த செக்ஷனும் எங்களுக்கு கிளியரான லுக் கொண்டோடு வந்திது ஸோ இந்த ஒர்க்ஸும் இந்த இடத்துல முடியுது நான் இங்கே செய்ய மறந்து ஒரு விஷயம் இந்த பட்டனுக்கு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தீரோம் அதுவும் ஓகே ஆனால் இந்த பட்டனோட லிங்க் வந்து அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போதைக்கு இங்கே கான்டேக்ட் பட்டன் தான் வந்திது ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக்கை போட்டுட்டு இதில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணி கொள்கிறேன் இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஹேஷ்டேக் இல்லாமல் காப்பி பண்ணிவிட்டு இந்த செக்ஷனில் எடிட் கன்டெய்னர் போய்ட்டு சிஎஸ்எஸ் ஐடி கீழே பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் இப்போ அப்டேட் கொடுத்தோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணினுடா டிரெக்டாக அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகி ரோல் ஆகி போகும் ஓகே இது வருக்கிமான வேக்ஸை முடிச்சுட்டு சேவ் பண்ணி இந்த வேக்ஸ் எல்லாமே முடித்தது பின்னால இது நாங்கள் இப்போ UI டிசைனுக்கு தான் செஞ்சிடோம் இதே மாதிரி அடுத்தடுத்த டிசைன்ஸ் அதாவது யூஎக்ஸ் டிசைன் வெப் டிசைன் இது மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸுக்குமே நாங்கள் தனித்தனி பேஜ் கிரியேட் பண்ணுறதுனாலும் இதே ஸ்டைலில் டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்குள்ளே இல்லை அப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்ச எல்லா ப்ரொசஸ்ஸையும் திரும்ப செய்யணுன்றா இல்லை அப்படி செய்ய தேவையில்லை நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் டேஷ்போர்ட் போய்த்து இதே பேஜை எப்படி சேமாக நாங்கள் காப்பி பண்ணி இன்னொரு ஸ்டைலில் இன்னொரு சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்